அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்து. பான் கார்டு வந்து எப்படி அப்ளை பண்ணணும்னு நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க இல்லைம்மா. முதல்ல உங்களுடைய இதில் போய்ட்டு லாகின் பண்ணிக்கோங்க. எஸ்பிஓ போர்ட்டலில் லாகின் பண்ணிவிட்டு இதில் வந்தீங்கன்னா எஸ்பிஓ இன்கம் டேக்ஸ் சர்வீஸ் அந்த தேர்டு ஆப்ஷன் அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிவிட்டு நேராக கீழே வாங்க. சாருமே இங்கே ஃபுல் டீட்டெயிலாக ஒரு வீடியோ போட்டு அப்படிங்கிறது அந்த வீடியோ நீங்கள் வீடியோ பார்த்து பண்ணிக்கிறது. அதை பாஸ் பண்ணிவிட்டு கீழே கடைசியில் வந்தீங்கன்னா முதல்ல அஃப்ளியேட் அக்கௌண்ட்டில் நீங்கள் அமௌண்ட்டை மாற்றி வச்சுருக்கணும் சரியா. அதுக்கப்புறம் இந்த அப்ளை ஃபார்ம்னு இருக்கு இல்லையா, இந்த ஃபார்மில் போய்ட்டு பிளானை சூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன வேணும், பான் கார்டு தான் அப்ளை பண்ணணும் ஃபஸ்ட் ஆப்ஷனே அதுதான். அடுத்தது இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணுறதா இருந்தால் ரெண்டாவது ஆப்ஷன் சூஸ் பண்ணுங்கள். ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் ஏதாவது கடை இருக்குது பண்ணணும் அப்படின்னா அதுவும் பண்ணிக்கலாம். இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணிட்டு உங்களுடைய நேம் சரியா, கரெக்டான நேம், அதுக்கப்புறம் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், அதுக்கப்புறம் ஆதார் ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பர், ஆதாரில் என்ன மொபைல் நம்பர் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பர் கரெக்டாக கொடுங்க. அப்புறம் இமெயில் ஐடி உங்களுடையது, அப்புறம் காண்டாக்ட் நம்பர், காண்டாக்ட் நம்பர் கரெக்டாக கொடுங்க. அதை காண்டாக்ட் பண்ணி தான் உங்களுக்கு வந்து ரெடி பண்ணி கொடுப்பாங்க பான் கார்டு. அப்புறம் ஆதார் நம்பர் சரியா, அதுக்கப்புறம் ஆதார் ப்ரூஃப், அது ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. அதை சூஸ் கொடுத்து அந்த ஃபோட்டோவை அதில் ஆட் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, உங்களுடைய ஃபோட்டோவை அதே மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதையும் சூஸ் ஃபைல் கொடுத்து எங்கே வச்சுருக்கீங்களோ கேலரியில் வச்சுருப்பீங்களே அந்த கேலரியிலேருந்து அதையும் அப்லோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும், சப்மிட் கொடுத்துட வேண்டியதுதான், அவ்வளோதான் வேலை. பான் கார்டு அப்ளை பண்ணுறது ஒன்றும் கஷ்டம் இல்லை. ஃபோட்டோவையும் ஆதாரோடைய பிக்சரையும் நீங்கள் வந்து ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. ஆதாரில் ஒரு சைடு எடுத்து வைங்க போதும், ஏன்னா தேவைன்னு சொன்னால் அவங்களே காண்டாக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. பான் கார்டு ரெடி பண்ணி தர ஆஃபீஸ்லேருந்தே உங்களை காண்டாக்ட் பண்ணி தேவைன்னா ரெண்டு பிக்சருமே கேட்பாங்க. இதில் ஒன்று அப்லோட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அப்படி முடிஞ்சதுன்னு சொன்னால் ரெண்டையுமே சேர்த்து நீங்கள் அப்லோட் பண்ணலாம். அது பிடிஎஃபாக அந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம் சரியா. அந்த மாதிரி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எப்படின்னு சொன்னால் என்கிட்ட வந்து ஒரு இது இருக்குது, நான் காமிக்கிறேன். அதே ஒரே பிக் தான் முடியும்னு சொன்னால் இப்படி வந்து பிடிஎஃபாக நீங்கள் வந்து சென்ட் பண்ணிக்கலாம்.